வணக்கம், வெல்கம் டு நாகினமின் ஸ்விட்ச் கிச்சன். உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், ஷார்ட்டான டெமோ, சுவையான சமையல். இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோன்றது நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இழந்த பழத்தில் வடகம். இழந்த பழம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சீசன், பழம் நல்லா கிடைக்கிறது. அதை வாங்கிட்டு அதை சுத்தம் பண்ணுங்கள். ஏன்னா அது உதிரது, மண் மரத்துலேருந்து உதிரது, மண் இருக்கும். நல்லா ரெண்டு மூணு தடவை அலம்பிட்டு அதில் அழுகின பழம், அடிப்பட்ட பழம் ஏதாவது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பூச்சி இருந்தாலும் அதை எடுக்கலாம், நமக்கு தெரியும். பூச்சி இருந்தால் தெரியும் நமக்கு. அதை அப்படி சந்தேகமாக அந்த அழுகின பழமாக இருந்தால் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அந்த பழம் எவ்வளோ இருக்கோ அது மூழ்க நல்லா தண்ணி கொதிக்க வச்சு, மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதில் இந்த பழத்தை போட்டு ஒரு கொதி வைங்க. இது வந்து பூச்சி புழு இருந்தால் வெளியே, புழு இருந்தால் வெளியே வந்துடும். நம்ம இது வந்து பழமையான ப்ராசஸ் தான் இது. இப்போ நம்ம காலிஃப்ளவருக்கு இப்படி தான் நம்ம செய்துட்ருக்கோம். ஆனால் இது இழந்த பழத்துக்கு அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க, இல்லை அப்படியே வச்சிடலாம், கூல் ஆகட்டும். இப்போ சப்போஸ் ஒன்று ரெண்டு புழு இருந்தால் நமக்கு தெரியும், மேலேயே நமக்கு தெரியும். எதுவுமே தெரியல, பாருங்கள், எல்லாம் சுத்தமாக பழம் நல்லா இருக்குது, அப்படியே பழமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிடலாம். இப்போ தண்ணி நல்லா வடிக்கிட்டு பழம் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இருக்கிட்ட ஒரு 200 ml பழம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டம்ளர் வந்து 200 ml டம்ளர், அந்த அளவுக்கு இந்த பழம் இருக்குது. இந்த பழத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வடகம் செய்ய போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதாவது மிக்ஸி ஜாரில் இந்த பழம் சேர்க்கும்போது கொஞ்சமாக தான் சேர்க்கணும். உப்பு ஃபஸ்ட்டு, இதுக்கு ஒரு 50 வெல்லம், நல்லாவே வெல்லம் இழுக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, 2 உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா வெல்லம் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அப்படியே வாய்க்கு டெம்ப்டிங்காக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ரன் பண்ணிக்கோங்க. அதாவது விஸ்கில் ஒரு ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், அந்த வெல்லமும் உப்பு சிலலாம் ஈரமாக இருக்குது. இப்போ பிளேடு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக தான் எடுக்கணும், நிறைய சேர்க்காதீங்க. பிளேடு மூழ்க 2 தடவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக விஸ்கில் அடிச்சிங்கன்னா, ஒரே தடவை அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே குழைவாக வந்துடும். அப்படியே அதை ஷீட்டில் எடுத்து, ஸ்பூனில் எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா நமக்கு இது காய வச்சா வடகம். இது அப்படியே கூட ஸ்பூனில், இது கொஜ்ஜு அப்படியே எடுத்து அப்படியே ஸ்பூனில் சாப்பிட்டிங்கன்னா உப்பு காரம் இனிப்போட அப்படியே வாயில் போட்டு அப்படியே ஜம்முன்னு இறங்கிடும். அவ்வளோ டெம்ப்டிங் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரே நாள் நல்லா காஞ்சாவே திருப்பி போட்டு நல்ல வெயிலில் 2-3 வச்சு காய வச்சோன்னா, இதை நம்ம ட்ராவலுக்கு எடுத்து வச்சு தொடச்சிக்கோங்களேன், நல்ல வெயில் காலத்தில் நமக்கு தண்ணியே கிடைக்கலான்னு இதை 2 எடுத்து வாயில் போட்டோம்னா அப்படியே உமிழ் நீர்லாம் சேர்ந்து அப்படியே ஈரமாகி நம்ம தேர்ஸ்டி தாகமே அடங்கிடும். அதனால் இந்த மாதிரி இழந்த பழம் வடகம், நெல்லிக்காய் வடகம், மாங்காய் வடகம் செய்து வச்சுக்கிட்டால் உபயோகமாக இருக்கும். நன்றி.